ஹலோ கைஸ், நான் உங்கள் கேஜெட் தமிழா. இன்றைக்கி என்ன கேஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா, அமேசிங்கான சில யூஸ்ஃபுல் கேஜெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சூப்பர் ஹீரோ கேஜெட்ஸும் இருக்குது இல்லை. ஸோ வீடியோ வந்து வேறு லெவலில் இருக்கும் வெறித்தனமாக. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ண மோட்டிவேஷன். ஸோ வேறு என்ன கண்டென்ட் வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூவாக கொஞ்ச நாளில் வீடியோஸ் வரும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாரி பாட்டர் கிளாத். இந்த கிளாத் வந்து நம்ம ஹாரி பாட்டர் மூவியில் கூட பார்த்துருப்போம். சூப்பரான கிளாத் இது. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு நிஜமாக தெரியல. இதை பார்த்தா அந்த விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி வச்சு பண்ணி வேலை தான் தெரியுது. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இது உண்மை அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்க சொல்லுங்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது அந்த பேரில், பட் அது வந்து மறைய வைக்க வாய்ப்பே இல்லை. மறைய வச்சாங்கன்னு வைங்களேன், நம்ம ஊரில் என்னென்ன நடக்கக்கூடாது, எல்லா மேட்டருமே அழகாக பக்காவாக பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபேக் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லலாம். அந்த தாத்தா பாருங்களேன், அழகாக அந்த பையனை கூப்பிட்டு உள்ளே போயிட்டார், அங்கே இல்லாத மாதிரியே தெரியுது. பட் இது வந்து ஒரு க்ரீன் மேன் போட்டு அழகாக எடுத்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்போ ஹாரி போட்டர் கிளாத் அப்படின்னு யாராவது விற்றாங்கன்னா அது வந்து ஃபேக்காக தான் இருக்கும் மோஸ்ட்டாக. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது உங்களோட சாய்ஸ். நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அப்புறம் ஏன்டா கொடுக்கல வேணே அப்படிலாம் கேட்கக்கூடாது. கொடுத்துட்டேன், நீங்கள் வேணும்னா வாங்கிக்கிங்க, அது உங்கள் இஷ்டம், எனக்கு தெரியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர். ஸோ இது வந்து ரிமோட் கண்ட்ரோல்லே பண்ணலாம், செம்ம ஜாலியாக பறக்க விடலாம். இதை எவ்வளோ ஹைட்டுக்கு பறக்குது பாருங்கள், அப்படியே அந்த ஒரிஜினலான ஹெலிகாப்டரோட டிட்டோ மாதிரியே இருக்குது. ஸோ இது சின்ன பசங்கிறது பெரியவங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும், எனக்கே அது ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30,000 மேலே இருக்குது இது அமௌண்ட்டு. பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அழகாக அங்கே பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவல். ஓரளவுக்கு ஹைட்டாக போகுது, ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா வந்து எங்கேயோ விழுந்துச்சுன்னா தொல்லை, அதனால் பறக்க விடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஜாலியாக ஓட்டி அழகாக பன் பண்ணி விளையாடிட்டு இருக்கலாம். அது வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ரிமோட் கண்ட்ரோல் தான் மோஸ்ட்டாக. தொலைஞ்சா கூட அது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி நம்ம எடுத்துடலாம், ஒன்றும் பெரிய கவலைலாம் இல்லை. ஃபன்னாக இருக்குல்ல பார்க்க, எனக்கு இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. நான் கன்ஃபார்மாக இதை வாங்குவேன், ஆனால் கையில் காசு இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. கொஞ்சம் காசு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வாங்கி யூஸ் பண்ணி ஃபன் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், உங்களுக்கு எத்தனை பேர் இதை வாங்க போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நான் வாங்குவேன், ஆனால் இப்போ இல்லை ஒரு நாள். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் எலக்ட்ரிக் கார். ஸோ ஒரு சூப்பரான கார் தான், ஆடி கார் மாதிரியே இருக்கும், ஆனால் குட்டியான அழகான சின்ன பசங்க ஓட்டுற கார். நம்மளே ஏறி உட்காந்துனா இடமே பத்தாது, நம்ம ஓட்டுறதும் ரொம்ப கஷ்டம், அது வேறு விஷயம் விடுங்க. நிஜ கார் ஓட்டுறதே ஒரே பாடாக இருக்குது. இந்த குட்டி காரில் ஏறி உட்காந்து எங்கே ஓட்டுறது? இது சூப்பரான சீட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, சீட் பெல்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அழகாக நம்ம காரை வந்து ஓட்டிக்கிட்டே போகலாம். இப்போ சில கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரியில் சார்ஜ் ஆகும், இதுவும் பேட்டரி தான். இப்போ நம்ம பேட்டரி சேஞ்ச் பண்ணாலே போதும், பக்காவாக போகும். இதே மாதிரி சின்ன பசங்களுக்கான கார் பைக் சீரீஸ்லாம் வேணுமோ அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நான் மேஜிக் வீடியோ வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது ரெடி ஆனதுக்கப்புறம் கன்ஃபார்மாக மேஜிக் கேட்ஜெட்ஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீட் பெல்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா ரொம்ப சேஃப்டியாகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைன்னு நீங்கள் எங்கேயா போய் மோதணும்னா டம்முன் மண்டை போயிடிக்கும், அது இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஆனால் குட்டி பசங்க அவ்வளோ ஸ்பீடாக ஓட்ட போகிறாங்க, சும்மா அப்படி விட்டிட்டு தான் போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் செல்ஃபி ஸ்டிக் வித் ஸ்பீக்கர். இது வந்து 3-in-1 ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். செல்ஃபி ஸ்டிக், நான் வந்து ஒரு செல்ஃபி பைத்தியம்ப்பா, நான் எப்போ பார்த்தாலும் செல்ஃபி எடுப்பேன், எனக்கு செல்ஃபி எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். ஏப்பா செல்ஃபிலாம் வேணாம்ப்பா, நான் பாட்டு கேட்கணும் அப்படின்னா பாட்டும் நீங்கள் கேட்கலாம். ப்ளூடூத் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிட்டுங்களா பாட்டு கேட்கலாம். அதே மாதிரி சார்ஜ் போடணும்னு நினச்சிங்கன்னா யூஎஸ்பி போட்டிருக்கு, நீங்கள் அழகாக ஃபோனோட அந்த ஒயரை கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்கள் மொபைலுக்கு வந்து சார்ஜ் ஏறும். ஆனால் கொய்யால சூப்பராக இருக்கேன், மூணுமே ஒரே இதுலையா சமல, அப்போ இது வாங்குறது ஒர்த்து தான். ஸோ நீங்கள் ஈஸியாகவே வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பக்காவாக போய் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபேன் பிடபிள்யூ அப்படின்ற ஒரு ஃபேன் தான் பார்க்க போகிறோம். இது தான் அது டப்பா மாதிரி இருக்குது, இது போய் ஃபேனுன்றனா நீங்கள் எங்கே வேணால் இதை கொண்டு போகலாம். வெளியே போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, பேக்கில் அழகாக தூக்கி போட்டுக்கிட்டு நீங்கள் மட்டும் போக வேண்டியதான். உங்களுக்கு வந்து அதிகமாக வேர்க்கும், எனக்கு வந்து காற்றுலேயே இருக்கணும்ப்பா, ஃபேன் காற்று நான் ரொம்ப வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கையில் எடுத்துகிட்டு போகலாம். இதை வந்து சார்ஜ் பண்ணிட்டீங்கனாலே போதும், அது மட்டும் ஓடும். நீங்கள் அழகாக வந்து அதை எடுத்து நிற்க வச்சு ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கலாம். இல்லை லென்த்தாக வேணும்ப்பா, எனக்கு வந்து ஃபேஸில் ஸ்ட்ரைட்டாக அந்த டேபிள் ஃபேன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பெரிய சைஸில், அந்த சைஸில் எனக்கு வேணும்னு நினச்சா கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இதை வச்சுக்கலாம், எவ்வளோ லென்த் வேணாலும் வரும். ஸோ அதுவும் இதோட ஸ்பெஷலு. நீங்கள் வெளியிலேயும் கொண்டு போகலாம், வீட்டுக்குள்ளேயும் வந்து நல்லா லென்த்தாக எவ்வளோ ஹைட்டுக்கு வேணால் நம்ம இழுத்துக்கலாம், அது வந்து இழுக்க இழுக்க வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு பக்காவான ஃபேன், உங்களில் எத்தனை பேருக்கு இந்த ஃபேன் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். இது வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தூங்குறீங்கன்னு பக்கத்தில் வச்சுட்டு அழகாக தூங்கலாம். நான் நைட் லேம்ப் இருக்கு பாருங்கள், அது மாதிரி ஃபேனை வந்து பக்கத்தில் வச்சுக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. அழகாக வந்து நம்ம குட்டியாக திருப்பி அப்படியே அமைக்க கூட வச்சுக்கலாம், அதுலேயும் இந்த வழி இருக்குது. அதே மாதிரி கழுவுணும்னு வச்சிங்கன்னா அழகாக நீங்கள்
நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபேன் கழுவுறது தானே ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனால் இந்த ஃபேனில் அந்ததால் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் பேக். ஸோ இது பார்த்தீங்கன்னா பைசைக்கிளில் வந்து, அதாவது நம்ம சைக்கிள் ஓட்டுட்டு போகணும்னு வைங்களேன், நம்ம ஃபோன்லாம் எடுத்து யூஸ் பண்ண முடியாது, ஃபோன் எங்கேயே விழுந்துடும். அந்த ஃபோனை வந்து அழகாக வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தேவைன்னா சில சின்ன சின்ன பொருட்கள்னு கூட சொல்லலாமே, அது மாதிரி பொருட்களை வந்து இதில் பேக்கில் வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அது வந்து சேஃபாக வந்து வரும். நம்ம சைக்கிள் அழகாக ஓட்டிட்டு போகலாம், ஃபோனும் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்விக்கி இந்த ஓட்டுறாங்க பாருங்கள், அது வந்து பைசைக்கிள் ஓட்டுறவங்களுக்குலாம் இது யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு ப்ராடக்ட்டு. ஃபோன் வைக்கிறதுக்காக தான் மோஸ்ட்டாகவே இதை வந்து க்ரியேட் பண்ணிருக்காங்க. ஃபோன் வந்து தெளிவாக தெரியும். அதே மாதிரி மழை பெஞ்சால் கூட உங்கள் ஃபோனுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வராது, உள்ளே வந்து வாட்டர் போகாது, வாட்டர் ப்ரூஃபாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்காவான கேஜெட்ஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்காது. ஸோ நம்மளோட வீடியோஸில் வந்து இது கொண்டு வந்திருக்கோம். உங்களில் எத்தனை பேருக்கு இது மாதிரி இதெல்லாம் பிடிச்சிருக்கு, நான் ஸ்கூலுக்கு போவேன் ஆனால் அங்கே ஸ்கூலுக்குள்ளே போனால் மாட்டிப்பேன் அப்படின்றவங்களாம் இதை எடுத்துகிட்டு போகலாம். அழகாக வச்சு எடுத்துகிட்டு உள்ளே வச்சுக்கலாம், யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி பேக்கில் தூக்கி கொடுக்கலாம், சூப்பராக இருக்கலையா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ கேஜெட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம அயன் மேன் யூஸ் பண்ணுற ஹேண்டு தான். ஸோ செம்மையாக இருக்க பாருங்கள், அவஞ்சர் சேர்ந்து கேட்போம் இன்ஃபினிட்டி வரலாம் எதில் வந்து சொல்லுங்கள், எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் இது வந்து குட்டியாக அழகாக இருக்கும். ஆனால் இது வந்து பெரிய சைஸில் நம்ம பார்க்க போகிறோம், பக்காவாக இருக்கும். கவர் பிரித்து வச்சாங்கன்னு வைங்க, இங்கே உள்ளே பிரிச்சு இருக்க போகிறாங்க, ஒரு கையை நம்ம உள்ளே விட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்டோன் ஸ்டாப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படியே கண்ணை கவருது. ஸோ அந்தளவுக்கு பக்காவான ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பிரித்து பார்க்க பார்க்க வந்து ஆர்வம் அதிகமாகிட்டே இருக்குது. ஸ்டோன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி அவெஞ்சர்ஸோட ஐட்டம்ஸ்லாம் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அரிய வரணும் ஒரு வீடியோ சீரியஸாகவே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் டைம் எடுத்து தான் போட முடியும், ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நம்ம வீடியோஸ் போடுறோம். எனக்கு வந்து ரெண்டு சேனல் இருக்குது. ஃபஸ்ட்டு சேனல் பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் ப்ரோ மிஸ்ட்ரி அண்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருக்கேன். இது என்னோட செகண்ட் சேனல் கேஜெட் தம்லா. ஸோ அந்த சேனலில் நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணணும்னா போய் பாருங்கள், நல்லாயிருக்கும் வீடியோஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து இதில் சொல்லுங்கள், அந்த வீடியோஸும் நல்லா இருந்தது நண்பா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் வீடியோஸ் பண்ண. இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்ட்ஸ்லாம் மூவ் ஆகும், ஸோ வந்து அது வந்து ரொம்ப டைட்டெல்லாம் இருக்காது. அதே மாதிரி லைட்ஸ் எரியுமா, லைட்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். நிஜமாகவே அந்த ஹேண்ட் நம்ம கையில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான பிளாஸ்டிக் தான். ஸோ குவாலிட்டி வைஸ் அவங்க வந்து காம்ப்ரமைஸே பண்ணல, ஒரு செம்மையான ப்ராடக்ட் வாங்கணுச்சா வாங்கிக்கங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச். ஸோ இந்த மாதிரி வாட்ச்லாம் நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க. ஸோ வேறு லெவலில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இது. ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருப்பாங்க, நம்ம தள்ள தள்ள அப்படியே போயிட்டே இருக்கும். எங்கடா வாங்கினேன் அப்படின்னு பசங்கலாம் கேட்பாங்க, ஏன்னா நம்மளில் நிறைய பேருக்கு வந்து வாட்ச் வச்சுருக்கத்தோட இது எங்கடா வாங்கினேன், சூப்பராக இருக்கடா, நாலு பேர் சொல்கிறது தான் வந்து ஆர்வமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது, மூவ் பண்ணுற மாதிரி ஒரு வாட்ச் டைப் இது. இந்த மாதிரி வந்து நிறைய பசங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார். ஸோ குட்டி சைஸில் இது கார் வேணுங்க, நானும் ஒரு இன்னொரு ஆள் கூட உட்காந்து போனால் போதும் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா இந்த கார் வந்து பக்காவாக இருக்கும், ரெண்டு பேர் ஓட்டுறதுக்கு. இது வந்து பொம்மை கார் இல்லைங்க, நெஜ கார். பொம்மை கார் நினச்சி எடுத்திங்கன்னா 1000, இது வந்து நெஜ கார். பெரியவங்க ஓட்டுற காரு, பின்னாடி வந்து இடம் இருக்கும், நீங்கள் என்ன பொருள் வேணுமோ குட்டி குட்டி பொருட்கள் வச்சுக்கலாம், நீங்கள் வந்து ஜாலியாக ஓட்டிகிட்டு போகலாம். இது வந்து எலக்ட்ரிக் கார் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதை நீங்கள் மறந்துட்டீங்க. இல்லை நான் மறந்துட்டு சொல்ல, சாரிப்பா சாரி, எல்லாமே மறக்குதுப்பா, அது 20 வயசுல அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்டோன், ஆனால் இது வந்து ஒரு சீக்கிரட்டான காவி வைக்கிற இடம் அப்படின்னா நிறைய பேர் நம்ப மாட்டீங்க. உள்ளே அழகாக நீங்கள் சாவி வச்சுட்டு போகலாம், ஒரு சேஃப் ஸ்டோன் சேஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். எங்கேயா ரோட்டில் கூட நீங்கள் தூக்கி போட்டு போகலாம், அது வந்து கல் மாதிரி இருந்தாலும் எவனும் எடுக்க மாட்டான் அப்படின்லாம் நினைக்காதீங்க. வீட்டுக்குள்ளே மீன் தொட்டிக்குள்ளே கூட நீங்கள் இந்த கல்லை போட்டு போகலாம். அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு கூட ஏதாவது உங்களோட பெட்ரூம் சாவி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் சேஃபாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வெளியே வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், பசங்க எடுப்பானுங்க, நாய்க்குட்டி வந்து ஒன்று கடிக்கும், இந்த மாதிரி வேலைலாம் நடந்திருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக பார்த்துங்க. இது வந்து ஒரு அற்புதமான ப்ராடக்ட். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு சீக்கிரட்டான கேஜெட்ஸ், இந்த ஸ்பை கேஜெட்ஸ் மாதிரி இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ ட்ரை பண்ணுறேன். காய்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மச்சா, அந்த சேனல் வந்து வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்கும், உனக்கு இது பிடிக்கும் மச்சா அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃபேமிலி இன்னும் பெருசாகுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் வேறு என்ன கண்டென்ட் வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் நான் உங்கள் கேஜெட் தமிழா.